யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெயில பார்க்குற இந்த சேரியோட ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு டிசைன் வந்து பார்த்துருந்தோம் இப்போ நம்ம இமேஜஸில் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டிசைன் வந்து நம்ம பேப்பரில் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிட்டு வந்து நம்ம தனித்தனியாக வந்து கட் பண்ணி இந்த கழுத்து வந்து நம்ம தச்சு காமிச்சிருந்தோம் ஒரு சிலர் வந்து சார் இந்த பேப்பரை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதை கொஞ்சம் ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணாமல் நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் பயன்படுத்தி எப்படி வந்து கலர் கலராக டிசைன் கொடுக்குறது அப்படின்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் டைலராக வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு டிராயிங் மாஸ்டராக தான் ஆகியிருப்பேன் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நாதன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாதன்ன்றது என்னுடைய பேர் தான் முழு பேர் வந்து ஜெகநாதன் அது வந்து பார்த்தீங்கன்னா நாதன் ட்ராயின் வச்சிருக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தப்பவும் போல் நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வஸ் எடுத்துக்கலாம் கழுத்து இறக்கம் எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணிங்க கழுத்தினுடைய அகலமும் கழுத்தினுடைய இறக்கமும் வந்து மார்க் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அதே டிசைன் தான் கீழே வி ஷேப் கொடுத்து மேலே வந்து லேஸாக ரவுண்ட் ஷேப் வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம் இவங்க அதே மாடல் கேட்டிருந்தாங்க சைட்லேயும் வந்து நமக்கு தேவைக்கிற அளவுக்கு வந்து நம்ம மார்க் போட்டு பேப்பர் கேன்வஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் பேப்பர் கேன்வஸ்னால் என்ன இது எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு மெட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்குள்ளே தான் வருது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் வாங்குற கடையிலே வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பேப்பர் கேன்வஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதை நம்ம அயன் பண்ணால் வந்து நமக்கு ஒட்டிக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரீயோட கலர் இது வந்து நம்ம சேரீயில் கட் பண்ணது தான் அதாவது சேரீல பாதி கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்டரும் அந்த ரோஸ் கலரும் வந்துருக்குது மேல் பக்கம் ஃபுல்லாகவே வந்து அந்த சேண்டல் கலர் தான் வந்துருக்குது அதில் நம்ம கட் பண்ண பீஸ் தான் இதை வந்து நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம அக்களமாக வந்து கட் பண்ண முடியாது இல்லையா சேரியில் அதனால் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த கேன்வஸ் வந்து நம்ம வச்சு பின் போட்டுக்கலாம் இந்த கழுத்து கட் பண்ணதை நம்ம ரெண்டு பக்கம் கீழ மூணு தாவலையும் வந்து பின் போட்டு தான் நம்ம தயில் போடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து துணியில் வந்து கிரீஃபாக உக்காரம் இல்லை நீங்கள் அயன் பாக்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணால் நீங்கள் பின் போட தேவையில்ல இந்த தையலும் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு வாரமும் வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கணும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் போட்டுக்குங்க சார் நான் எப்படி இழுத்து பிடிச்சி போட்டாலும் எனக்கு வந்து தையல் போட்டால் சுருக்கம் வருது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் ரவை கூட வந்து சுருக்குமே இருக்காது நீங்கள் அயன் பண்ணி சும்மா லேஸாக சூடு போட்டு அயன் பண்ணினா கூட அது வந்து நமக்கு ஒட்டிக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தயில் போட்டு ஓரம் வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம அந்த பிசுறு இல்லாமல் மடித்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம கட் இல்லைங்களா அந்த மாதிரி அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து இப்போ வந்து மடித்து தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பீஸ் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வைக்கிறேன் இப்போ மேலே பாருங்கள் இந்த டிசைனு இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் வந்து வரப்போகுது முன்னே பேப்பரில் துண்டு துண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மேலேயே வச்சு தயில் போட போகிறோம் நமக்கு எங்கெங்கெல்லாம் வரணுமோ அங்கேலாம் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரு பீஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டு பக்கம் வரக்கூடிய அந்த சைடு பீஸ் ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து வச்சு தையல் போட்டுக்கணும் மேல் பக்கம் மட்டும் கரெக்டாக வச்சு போட்டுக்குங்க அது அதாவது இந்த டிசைனில் எப்படி வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அதில் வந்து நான் ஏற்கனவே மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் சேம் ஒரே மாதிரி வரும் பாருங்கள் மேல் பக்கம் மட்டும் தையல் போட்டிருக்கேன் இப்போ வந்து சென்டரில் வந்து இது நமக்கு வரணும் எவ்வளோ கிராஸ் வேணுமோ அளவுக்கு கிராஸ் கட் பண்ணி கரெக்டாக ரெண்டு பக்கம் மடித்து மேல் பக்கம் வச்சு தையல் போடுங்க எவ்வளோ வேணுன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்டரில் வச்சு கரெக்டாக வந்து இந்த வெச்சு தைக்கிறது வந்து கரெக்டாக சென்ட்ரலேருந்து ரெண்டு பக்கம் ஏவனாக வரணும் ரெண்டு ரெண்டு கலரும் அப்போ தான் வந்து டிசைன் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் நம்ம பேப்பர் கட் பண்ணி தைக்கும் போது ஈஸி சும்மா ஜாயின் பண்ணாவே அது எல்லாமே கரெக்டாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் தெரியும் ஆனால் கரெக்டாக நம்ம தைச்சிட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து டிசைன் வந்து வந்துடும் நம்ம எல்லாமே வந்து பீஸ் வந்து மிச்சமாக தான் எடுத்துருக்குறோம் மேலேயும் மிச்சமாக இருக்குது பீஸு கீழே மிச்சமாக இருக்குது அகலமாக இருக்கிறதுனால வந்து நம்ம தைரியமாக வச்சு தைக்கலாம் ஏன்னா மிச்சம் கலராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இப்போ மூணு கலர் வந்து நமக்கு வந்துடுச்சு இப்போது அந்த ஒயிட் கலரை அந்த சாண்டல் கலரை வந்து நம்ம அப்படியே அதை ஒரு டிசைனாக நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம விட்டுறலாம் மிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே லாஸ்ட்டில் வந்து ரோஸ் கலர் அதையும் வச்சு பிசுலோட ஒரு தைல் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு கலர் பார்ட்ரு வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம் ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கணும் எங்கெங்கெல்லாம் எதை எது வைக்கணுன்றதை வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கும்போது அந்த ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இந்த இந்த பாட்ரு வச்சு நம்ம தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கழுத்து நம்ம பார்த்த டிசைன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் கழுத்துக்கு வந்து வந்துடும் மேல் பக்கமும் கரெக்டாக பார்ட்ரு வச்சு தையல் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கலராக நமக்கு வந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஜாயிண்ட்டில் நம்ம வந்து தயில் போட்டிருக்கோம் அதனால் அந்த ஜாயிண்ட் வந்து தையல் போடக்கூடாது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே வந்து அந்த ஜாயிண்ட் மேலே நம்ம லேஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் தயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு லேஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸில் நம்ம உள்பக்கம் பிடிச்சி தைச்சோம் அதனால் நம்ம மேலே வந்து லேஸ் வைக்கலை இது மேல் பக்கம் வந்து நமக்கு தயில் தெரியிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் லேஸ் வந்து வச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு லேஸும் நான் வைக்க மாட்டேன் எனக்கு அப்படி என்ன பண்ணுறதுனா இப்போ இதில் கோல்டு கலர்னால் கோல்டு கலர் நூல் போட்டு நீங்கள் தையல் போடணும் அந்த க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் நூல் போட்டு தையல் போடணும் ரோஸ் கலர்னால் ரோஸ் கலர் நூல் போட்டு தையல் போட்டீங்கன்னா நீங்கள் லேஸ் வந்து குறுக்க வந்து குறுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுவும் ஒரு ஐடியா தான் அப்படியே நம்ம செய்யலாம் சேம் கலரில் நம்ம தையல் போடும்போது அது ஒரு டிசைனாக தெரியும் மற்றபடி உங்களுக்கு வந்து அது எடுப்பாக தெரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாயின்ட்டுக்கும் நம்ம வந்து லேஸ் வச்சு தச்சு முடிக்க போகிறோம் நீங்கள் நான் கொஞ்சம் பாஸ்டாக வாட்டுறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ரெண்டு தயில் போடணும் லேசுனா ரெண்டு பக்கம் உரம் தயில் போடணும் கரெக்டாக சென்டராக வச்சு அந்த நடுவில் போட்ட தயில் தெரியாத மாதிரி நம்ம வந்து ரெண்டு பக்கம் தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள் பக்கம் ஆராய்ச்சிச்சு விட்டோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணும்போது அந்த மிச்சர் இருக்கிற பீஸ்லாம் வந்து நமக்கு கட் ஆகிடும் இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து பெண்டுக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டாக்க தான் நமக்கு வந்து அந்த பிஸில்லாம் வரிச்சு தைக்கும்போது கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக பார்த்து மடிங்க பெண்டு வர தாவெல்லாம் லேசாக சுருக்கம் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரமாக தயில் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதை ரெண்டாம் மடித்து சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்குங்க அப்போ தான் வந்து நம்ம பிளவுஸ் வச்சு தைக்கும் போது கரெக்டாக வரும் ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கலாம் பின் பக்கத்தில் இந்த டிசைனை கொண்டு போய் வச்சு கரெக்டாக சென்ட்ரு கரெக்டாக வைங்க பக்கம் சென்ட்ரு கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க இப்போது பின் போட்டுக்கலாம் பின் போட்டுக்கினாதான் அந்த கழுத்து வந்து நவராமல் இருக்கும் பின் போட்டு உள்பக்கம் பக்கம் சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு இந்த உள் பக்கம் இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மேல் பக்கம் நமக்கு திருப்பினாவே வந்து நமக்கு டிசைன் வந்து நமக்கு மேல வந்துடும் உள் பக்கம் கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்க கரெக்டாக ஒரே அளவு பீஸ் விட்டு கட் பண்ணுங்க ரொம்ப ஒட்டா கட் பண்ணிட்டீங்கன்னா பீஸ் வந்து மேலே வந்துடும் கால இன்ச்சுக்கும் அதிகமாக அரை இன்ச்சுக்கு கம்மியாக வந்து கட் பண்ணணும் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து மேல் பக்கம் கழுத்து திரும்பவும் சென்டரும் கீழ் பக்கம் கரெக்டாக கட் பண்ணி விட்றணும் தையல் கட் பண்ணாமல் கட் பண்ணணும் இப்போ திருப்பினீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் வந்துருக்கு பார்க்கும்போதே தெரியும் நெக் டிசைன் வந்து நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மெத்தேடு தான் ஆனால் கட் பண்ணாமல் துணியை பீஸ் மட்டும் மேலே வச்சு நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து வெளிப்பக்கம் கழுத்துக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு உள் பக்கம் கழுத்துக்கும் வந்து நீங்கள் லேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மெத்தேடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்